அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சுக்கிரன் கேதுவும் பூவும் நாரும். அது என்ன சுக்கிரன் கேது, அது என்ன பூவும் நாரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், சுக்கிரன் என்பது பூக்களை குறிக்கும், கேது என்பது நாரை குறிக்கும். இப்போது இந்த சுக்கிரன் கேது இணைவு பூவு நாருன்னு நம்ம சொல்லிட்டோம். பூவை கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது. அந்த பூவால் நாரும் மணக்கும் என்பது பழமொழி. இங்கே சுக்கிரன் கேடு, சுக்கிரன் கூட சேர்ந்த கேது சுக்கிரனுடைய காரணத்துவத்தை பிரதிபலிக்குமா என்றால் ஒருபோதும் பிரதிபலிக்காது. சுருக்கமாக சொல்லணும்னா, பூவை கட்டுறதுக்கு நார் தேவைப்பட்டாலும் அந்த நார் மணக்குமானால் நார் மணக்காது. நமக்கு வேணால் ஒரு மாயை தோற்றம் தோணலாம். அதே மாதிரி தான் இந்த சுக்கிரன் கேதுவோட வேலை என்னன்னு கேட்டால், சுக்கிரனுடைய வேலையவே அந்த கேது வந்து லாக் பண்ணிடுவார். சுக்கிரன் வந்து இன்பக்காரகன், சுகக்காரகன், காமக்காரகன், கலத்தரக்காரகன். அவர் கூட இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிற ஒரு தடை கிரகம் சேர்ந்தால் சுக்கரனுடைய காரத்துவம் அனைத்தையுமே அது தடை பண்ணிவிடும். இது ஏன் நான் பூவு நார் கம்பேர் பண்ணேன்னா, என்ன தான் நார் பூவை கட்ட பயன்பட்டாலும் அந்த நார் மணப்பதில்லை இல்லைங்களா. என்ன தான் வாசம், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம பூவை வந்து நார் கட்டி வைத்தாலும் அதன் வாசனையை கட்டி வைக்க முடியாது. அதை போல் சுக்கரன் கேது சேர்ந்திருந்தாலும் அந்த எண்ணங்களை அது தடைப்படுத்தினாலும் அந்த நிகழ்வுகளை அது வராமல் செய்ய முடியாது. இவங்களுக்கு ஒரு கணம், ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த இயல்பான காம சிந்தனைகள், காதல் சிந்தனைகள்லாம் வரும். இந்த கேது என்ன பண்ணுவார்னா, அதில் ஒரு உட்டாளங்கடி பண்ணி விட்டுருவார். அதை கொஞ்சம் ஒரு ஜிக்ஜக் பண்ணி விட்டுருவார். அப்போ என்னாகுன்னா, அந்த பொண்ணுக்கு அதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இது நம்ம போகிற ட்ராக் சரியாக தவறா, இது காதல் பண்ணலாமா, அதாவது தாம்பரியத்தை ஈடுபடலாமா அப்படிங்கிற மாதிரி என்னமெல்லாம் ஒரு கல்யாணமான பெண்ணுக்கே. ஏன்னா சுக்கிரன் கேது வந்து இல்வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே கொடுக்காது. அதாவது சுக்கிரன் கேது பூவு நாருங்கிறது, இந்த பூ வந்து கட்டிலுக்கல்ல, கடவுளுக்கு தான். அதை புரிஞ்சுக்க, இந்த சுக்கிரன் கேதுவும் அதே மாதிரி தாம்பரியத்துக்கல்ல, தனி பக்திக்கு தான். அப்போ இப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், சரியாக இருக்காது. அதே மாதிரி தான் இந்த சுக்கிரன் கேதினை உள்ள பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையிலும் சரி, தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி, ஒரு தடைமாறின, ஒரு தடை புரண்ட, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விருப்பமில்லா வாழ்க்கையை வாழக்கூடிய சாத்தியக்கூறு அவர்களுக்கு உண்டு பண்ணிடும். அதுதான் நம்ம பொதுவாக இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த கேது எல்லா வேலையும் பண்ணிடுவார். ஆன்மீக லெவலில் போனால் விட்டுருவார், மற்ற லெவலில் போனால் தடவணி போடுவார். இதை யாரும் தடுத்து கேட்க முடியாது. அதே மாதிரி இந்த பூவும் நாரும் சொன்னதுக்கு காரணம், ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பூவும் நாரும் கடவுளுக்கு போய் சேர்ற பூவாக தான் இருக்குமே தவிர கட்டிலுக்கு போய் சேர்ற பூவாக இருக்காது. சுக்கிரன் கேது இணைவுள்ள பெண் தாம்பத்தியத்தில் தடுமாற செய்வாள், கட்டில் சுகம் விரும்ப மாட்டாள், கடவுள் பக்தி அதிகமாக விரும்புவார். இதுதான் இந்த தலைப்பின் அர்த்தம், அவர்களின் இயல்பும் அதுதான். நன்றி, வணக்கம்.